வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். வரும் பண்டிகை காலமான தீபாவளி, கிறிஸ்மஸ், ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், ரம்ஜான், தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட நமது ஏராளமான பண்டிகை நாட்களில் உணவுப் பொருட்கள் விற்பனை நிலையங்களில் நாம் தரமான, ரசாயனம் கலக்காத இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை நாம் எப்படி தேர்வு செய்வது என்பது பற்றி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விளக்கி கூறுவதை கேட்டு நாம் பயன்பெறுவோம். வாருங்கள். தீபாவளி பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த வாரம் வரப்போகுது. ஸோ இந்த தீபாவளி முன்னிட்டு நம்ம மக்கள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த தீபாவளி முன்னிட்டு ஸ்வீட் வந்து நம்ம நிறைய சாப்பிடுவோங்க. ஸ்வீட், காரம், அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு நம்ம கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, கேக்கு எல்லாமே நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா, இன்றைக்கி மக்கள் எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதான் எங்கள் உணவுத்துறையோட மெயின் எய்ம். அதை முன்னிட்டு இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து இனிப்பு வகை மற்றும் கார வகைகள் தயாரிக்கக்கூடிய அந்த கேக் டாப்ஸ், அதில் தயாரிக்கக்கூடிய உணவு தயாரிப்பாளர்களுமே நம்ம இங்கே இன்றைக்கி வர வச்சு இன்றைக்கி ஒரு நாள் செஷன் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதாவது இந்த பாதுகாப்பான உணவை எப்படி கொடுக்கறது அப்படின்றது, அதாவது நிறையா கலரிங் ஆட் பண்ணி டை ஆட் பண்ணி கொடுக்கக்கூடாது. பாதுகாப்பான எண்ணெய்கள், நெய் வந்து தரமானதாக இருக்கணும், எண்ணெய்கள் எப்படி எடுக்கணும், எது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த எண்ணெய்களை மாற்றணும் அப்படின்றது மாதிரி பேசிக் திங்ஸ் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்துருக்கோம். மெயினாக நிறைய இடத்துல வந்து நாங்கள் சாம்பிள் எடுக்கிறப்ப பார்த்தோம்னா, இந்த டையோட அளவு வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காகவே இன்றைக்கி வந்து இந்த கேம்ப் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கால்குலேஷனே நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். ஒரு ஸ்வீட்னா எப்படி இருக்கணும், அந்த ஸ்வீட்ல எவ்வளோ கலர்கள் ஆட் பண்ணணும், அந்த ஸ்வீட் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் பேசிக்கா என்னென்ன நீட்ஸோ அது எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஸ்வீட்ஸ்க்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பால் மில்க் ஸ்வீட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, அது எத்தனை நாளைக்கு இருக்கணும், எத்தனை நாளுக்குள்ள அந்த ஸ்வீட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும், எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற பேசிக் வந்து நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா, வரக்கூடிய தீபாவளியை வந்து அனைத்து மக்களும் வந்து மிக பாதுகாப்பாகவும் இனிப்பான முறையில் எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உணவு பாதுகாப்புத்துறை இன்றைக்கி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்வீட் தயாரிப்பாளர்கள் அனைத்தையும் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி மீட்டிங் பண்ணி இது அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது மாதிரி தரமற்ற உணவுகள் வரக்கூடாதுன்றது தான் என்னோட எண்ணம். போன ஆண்டு இதே மாதிரி தான் மீட்டிங் பண்ணோம். அதனால் போன தடவை நாங்கள் நிறைய இந்த மாதிரி உணவு புகார்கள் எங்களுக்கு அவ்வளோக்கு வரவே இல்லை. ஸோ இப்படி தரமற்ற புகார்கள் இருந்ததுன்னா தாராளமாக மக்கள் வந்து எங்ககிட்ட வந்து அணுகலாம். அதாவது 9444042322 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரு, இதுக்கு நீங்கள் உடனடியாக புகார் கொடுக்கலாம். நீங்கள் அதிலே அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இன்கேஸ் அந்த ஸ்வீட் தயாரிப்பில் நீங்கள் எதாவது ஃபால்ட் இருக்குது, பழைய ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணலாம். அல்லது எங்ககிட்டக்கு தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கரெக்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ் கரெக்டும் டவுன்லோட் பண்ணி அதில் எங்களுக்கு புகார் கொடுக்கலாம். இமெயில் மூலமாக கூட எங்களை வந்து புகார் தெரிவிக்கலாம். உணவு புகார் அட் gmail.com அப்படின்றது இருக்குது. அதுலேயும் வந்து மக்கள் வந்து எங்கக்கிட்ட ஒன்று அப்படி கம்ப்ளைண்ட் எங்களுக்கு நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உடனடியாக அவர் கடை மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்கள் கொடுத்த புகார் உண்மை என்றால் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தக்க சட்ட தண்டனைகள் வாங்கி கொடுக்கறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், அது எல்லாமே இப்போ வந்து தீபாவளின்னு வந்துச்சுன்னாவே நிறைய ஸ்வீட்ஸ் வந்து பார்க்குறப்ப திடீர் கடைகள் நிறையா
இது மெயினாக வந்து தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம், அது சின்ன சின்ன மண்டபங்களில் வந்து அவங்க தயார் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தயார் பண்ணுற இடத்துக்கு வந்து எங்களுடைய எஃப்எஸ்எஸ்ஐயோட நாம்ஸ் பிரகாரம் அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது லைசன்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அப்படி எடுக்கலைன்னா அவங்க மேலே வந்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் இப்போ அந்த மாதிரி இடங்களை வந்து நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, எங்கெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு எங்களால் கணிக்க முடியும். ஸோ அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இருந்தே நாங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா அங்கே வந்து திடீர்னு சமைக்கிற இடத்துல வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதனால் எங்களோட மெயின் கண்காணிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு செய்யக்கூடிய இந்த மண்டபத்தில் தயாரிக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் காரத்துக்கு தான் நாங்கள் மெயினாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அது மக்கள் கையில் வந்து சேஃபாக போய் சேரணுன்றதுக்கு என்னென்ன வழி வகையோ அது எல்லாமே நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபுட்டு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து எங்களோட நாம்ஸ் பிரகாரம் இல்லை, இந்த ஸ்டோரேஜில் வந்து நாங்கள் சொன்ன நாம்ஸ் பிரகாரம் இல்லைன்னா ஃபுட்டு ஃபுல்லாக நாங்கள் எடுத்துருவோம். அந்த ஸ்வீட் அண்ட் காரம் பூரா நாங்கள் எடுத்துகிட்டு அவங்க மேலே அபராதம் வச்சுருவோம் கண்டிப்பாக. ஒரு கிலோவுக்கு எவ்வளோ பிபிஎம் போடணும், பிபிஎம்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இது ஒரு மீட்டிங் முடிஞ்சுட்டு போக கூட அதை கூட இன்னொரு 10 தடவை கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தயார். அவங்க வந்து இது போகிறப்போ என் கடையில் போய் இன்றைக்கி போய் நான் 10 கிலோ ஸ்வீட் தயார் பண்ணுறேன்னா அதுக்கு நான் எவ்வளோ கலர் ஆட் பண்ணுறேன், அந்த கலரும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எந்தெந்த கலர் அலோடு, நேச்சுரல் கலர், சிந்தட்டிக் கலர் எது அலோடு இல்லைன்றது கூட நான் மக்களுக்கு தெரிஞ்சுட்டு போட்டுருக்கிறதா தான், இன்க்ளூடிங் அந்த பிராண்ட் நேம்ஸோடய நான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்திருக்கவங்க பூரா அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கடையில் இந்த யூஸ் பண்ணுறது வந்து அன்சேஃபு, இது வந்து இயற்கையான முறையில் பண்ணக்கூடியது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க.